காலை வணக்கம் நண்பர்களே, தெரியுமா உங்கள் கதை? நம் ஒவ்வொருவர் வாழ்வும் ஒரு கதையே. சிலருடைய கதையில் மிகவும் சுவாரஸ்யம் இருக்கும். யோவான் எழுதிய நற்செய்தி 9:1-41 வரும் பார்வையற்ற மனிதருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்ச்சி போல் நம் வாழ்விலும் நடந்திருக்கும். ஏன் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இயேசு பார்வையற்ற இவரை கடந்து செல்லும் பொழுது இயேசுவின் சீடர்கள் இயேசுவிடம் கேள்வி எழுப்பினர். இவர் இப்படி பிறந்தது இவர் செய்த குற்றமா அல்லது இவரது பெற்றோர்கள் செய்த குற்றமா? இயேசு சொன்னார், குற்றம் இவர்கள் இருவருடையதும் அல்ல. நண்பர்களே, தொடக்க நூலில் வரும் யோசேப்பின் வாழ்வில் தன் சொந்த சகோதரர்களால் யோசேப்பு அந்நிய தேசத்தவர்க்கு அடிமையாக விற்கப்பட்டார். பின்னாளில் எகிப்தில் அரசனுக்கு அடுத்த பதவியில் அமர்ந்து எகிப்தியரையும் தன் குடும்பத்தாரையும் பாதுகாத்தார். அதே போன்று இப்பார்வையற்ற மனிதனது வாழ்க்கையிலும் கடவுளின் செயல் அல்லது கடவுளின் மகிமை இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டு இவ்வாறு நடக்கிறது. ஒவ்வொருவருடைய கதையிலும் முன்னுரைகள் வருவதுண்டு. அதே போன்று இப்பார்வையற்ற மனிதருடைய வாழ்க்கையிலும் இயேசு முன்னுரையை இவ்வாறு நிகழ்த்தினார். இயேசு தன்னுடைய உமிழ்நீரால் சேர் உருவாக்கி கண்ணில் பூசி அதை சிலோவாம் குளத்தில் கழுவ சொல்கிறார். ஒவ்வொரு புதுமைகளிலும் இயேசு புதிது புதிதாக செய்திருக்கிறார். உமிழ்நீரால் குணம் கொடுப்பது யூத மத பாரம்பரியத்திற்கு உரியதுதான். புனிதர்களின் உமிழ்நீருக்கு மருத்துவ குணம் உண்டு என்று யூதர்கள் நம்பினார்கள். இந்த மனிதரை போன்று நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட கதை உண்டு. இக்கதைகளின் வழியாக இறைவன் நம்மை அவரோடு இணைத்து கொள்கிறார். நம் கதைகளை நாம் முழுமையாக பார்க்க முடியாது. நாம் மறு உலகுக்கு சென்ற பின்னரே இக்கதை முடிவுக்கு வரும். இக்கதையில், இந்த பார்வையற்றவருடைய கதையில், இம்மனிதர் பார்வையற்றவராக பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் போது இவரை பார்த்திருக்கிறார்கள். அவர்களில் ஒரு சாரார் இவர்தான் அந்த மனிதர் என்றும், மற்றும் சிலர் இவர் அவரை போன்று இருக்கிறார் என்றும் கூற, பார்வை பெற்ற மனிதரோ, இல்லை நான் தான் அவர் என்று அவர்களுக்கு பதில் சொன்னார். குணம் பெற்றவருக்குத்தான் தெரியும் யார் குணம் கொடுத்தது என்று. அடுத்து இவரை பரிசேயர்களிடம் கூட்டி வந்தார்கள். பரிசேயர்கள் இவரிடம், உங்களுக்கு பார்வை கொடுத்தது யார் என கேட்க, பார்வை பெற்றவர் இயேசுவை, அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்ல, பரிசேயர்கள் திருப்தி அடையாமல் அவர் பெற்றோரிடம் கேட்க, பெற்றோர்கள் பரிசேயருக்கு பயந்து அவன் இளைஞன், அவனிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றனர். எவ்வளவு எதிர்ப்பு பாருங்கள். நானும் நீங்களும் இறைவனுடன் உறவுடன் வாழும்போது இவ்வகையான எதிர்ப்புகளை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது நாம் மக்களின் முரண்பாடுகளையும் சந்திக்க வேண்டியுள்ளது. பொது வாழ்விலும் துறவு வாழ்விலும் நாம் அன்றாடம் சந்திப்பவைகள்தான்.
இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் என்பதை பகிரும் பொழுது மற்றவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. பகிரும்போது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய முன்னேற்ற பாதையை அவர்கள் பார்க்கும் பொழுதும் அவர்களால் அதை ஜீரணிக்க முடிவதில்லை. நம் கதைகள் தனிச்சிறப்பு வாய்ந்தவை, அவை முடிவதில்லை. வயது வளர வளர அதுவும் வளர்ந்து கொண்டே செல்லும். அதே சமயம் வெளியிலிருந்து முரண்பாடுகளும் எதிர்ப்புகளும் வளர்ந்து கொண்டே வரும். இறைவன் நம் வாழ்வில் செய்த மகிமையான காரியங்களை எடுத்து சொல்லும் போது அன்பர் இயேசு நம்மில் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார் என்பதை உணருங்கள். எபேசியருக்கு எழுதிய புத்தகம் 2:10 இவ்வாறாக சொல்கிறது, நற்செயல்கள் செய்து வாழும்படிக்கே உங்களை முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். நண்பர்களே, வாழ்க்கை என்பது ஒரு கவிதை. அக்கவிதையை மகிழ்வாக பாடுவோம். ஒவ்வொரு நிமிடமும் இறைவன் நம் வாழ்வை புதுப்பிக்கிறார். திரும்பி பாருங்கள், நீங்கள் கடந்து வந்த பாதையை. உங்கள் கதையின் முகவரி இப்பொழுது நினைவிருக்கிறதா? வாழ்த்துக்கள் நண்பர்களே.